శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది అసద్గురు పరంపరాయే నమః. இந்த நாலாவது அத்தியாயம் பலாத்தியாயம், அதுல முதல் பாதம் ஆவர்த்தி பாதம், அதுல ரெண்டு அதிகரணம் ஆயிடுச்சு. ஆவர்த்தி அதிகரணம் ஒண்ணு, ரெண்டாவது ஆத்மத்வ உபாசன அதிகரணம். இந்த ரெண்டு அதிகரணம் முடிஞ்சு போயிடுச்சு. அதன் பேரில் மூணாவது அதிகரணம் பிரதீகாதிகரணம் அப்படின்னு பேர். அதாவது பிரதீகம் அப்படின்னாக்கா திருஷ்டி விதின்னு அர்த்தம். இப்படிதான் திருஷ்டி விதின்னு அர்த்தம். பிரதீகம்னா என்ன அர்த்தம்னா, பொதுவா பிரதீகம்னால அவயவம், அவயவம் ஒரு பகுதி அப்படின்னு அர்த்தம் பிரதீகம்னாக்க. அது எப்படி அப்படின்னாக்கா, இப்போ ஒரு ஒரு வாக்கியம் இருக்கு, அந்த வாக்கியத்துல ஒரு பாதி எடுத்துன்னு வியாக்கியானம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, இந்த பிரதீகத்துக்கு இது அர்த்தம் அப்படின்னு எழுதுவார். ஏன்னா அவயவம் அப்படின்னு அர்த்தம். ஒரு பெரிய சமுதாயம் அதுல ஒரு அம்சத்தை எடுத்து சொல்றது பிரதீகம், அவயவம் அது மாதிரி சொல்லலாம். இப்போ நாம பிரம்மேத்யுபாசீத, மனோ பிரம்மேத்யுபாசீத, வாக் பிரம்மேத்யுபாசீதெல்லாம் வாக்கியங்கள் இருக்கு. இவைகள்லாம் பிரதீக உபாசனமா அல்லது எப்படி அது பரமாத்மா உபாசனாவே சொல்றதா? சரி, அப்படி இல்லாட்டா கூட இங்க எப்படியாவது உபாசனமா எடுத்துட்டு போட்டோம். அங்க நம்மள என்ன சொன்னோம் போன அதிகரணத்துல, அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மத்தின் சரீரம், எனக்கு பிரம்மம் அந்தராத்மா அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டோம். அதனால அகம் பிரம்மாஸ்மின்னு அதுக்கு அர்த்தம் சொல்லட்டும், அதுதான் வச்சுட்டோம். அந்த மாதிரி இங்கேயும் நாமமே பிரம்மமா இருக்கு, நாம என்ன பேருன்னு அர்த்தம். வாக்குனாக்க சொல், மனசு, இந்த மாதிரி இவைகளே பிரம்மமா இருக்கு அப்படின்னு, அதாவது பிரம்மத்துக்கு இதெல்லாம் ஆத்மா அப்படின்னு சொல்றதா, சரி இவைகளுக்கு பிரம்மா ஆத்மான்னு சொல்றதா, இந்த மாதிரி இங்க விசாரம் வந்துடுறது. இந்த மாதிரி விசாரம் வரைச்ச அதுக்கு நிர்ணயம் பண்ணி ஆகணும். அதுக்கு இவா என்ன சொல்றா, ஒரு பட்சிகள் மனோபிரம்மேச்சுபாசீத நாம பிரம்மேச்சுபாசீத அப்படிங்கிற இடங்கள்லாம் போன அதிகரணத்துல சொன்ன மாதிரி ஆத்மத்துவம் ஒத்துண்டு தான் ஆகணும். ஆத்மத்துவத்தை ஒத்துண்டிருக்கலாம், அப்படி ஒத்துட்டாக்க அதுக்கு அனுகுணமா தான் நம்ம அர்த்தம் சொல்லணும். அப்படி ஒத்துட்டோம்னாக்க எப்படி அங்க வந்து அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொன்னணுமோ அந்த மாதிரி இங்கேயும் சொல்லிட்டு போங்களேன். இங்கேயும் சொல்லிட்டு போயிட்டாக்கா அது தப்பு இல்லையே, இங்க கூட அகம் அப்படின்னு சொல்லணும். அகம் தான் இங்கேயும் சொல்லணும். ஏன் அப்படின்னாக்க, போன அதிகாரத்துல நீங்க சொன்னீங்களோ இல்லையோ, எனக்கு அகம்னா நான் அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு அந்த ஆத்மா எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம் சொன்னீங்கோ. இங்கேயும் அந்த மாதிரியே போயிட்டு சொல்லிடலாமே. ஏன்னா திருஷ்டி விதி, இது திருஷ்டி விதி பிரதீக உபாசனம் சொல்றோம். இதுலயும் பிரம்ம விஷயகத்துவம் இருக்கே, எப்படி என்ன சொல்ற சமயத்துல எனக்கு அந்த ஆத்மா எம்பெருமான் நான் சொன்னனும், அந்த மாதிரி இவைகளுக்கும் பிரம்ம விஷயகத்துவம் இருக்குது. அதனால அகம் அப்படின்னு சொன்னாலே பிரம்ம பரியந்தம் சொல்லணும், அந்தரியாமி பரியந்தம் சொல்லணும். இதுக்கும் ஆத்மாவா இருக்குது. அதனால பிரம்மா வந்து, பிரம்ம வந்து இந்த நாமாதிகளுக்கும் ஆத்மாவா தான் இருக்கு. ஆத்மாவா இருக்கிறதுனால இங்கேயும் அகம் அப்படின்னே வரட்டமே. மனசே அகமா இருக்குது, மனசுக்கு அந்தரியாமியா எம்பெருமான், அது மாதிரி வாக்குக்கு அந்தரியாமியா எம்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு போலாமே அப்படின்னு பூர்வபக்ஷி கேட்கிறான். ஏன்னா அங்க இருக்கு நாம பிரம்மேச்சு பாசீத
வாக் பிரம்மேச்சு பிராசி திருஷ்டி வித்யா அன்னைக்கு நிறைய இருக்கு. பூம வித்தியில பூம வித்தியில 14 இருக்கு, இன்னும் 16 அப்படின்றோம், ஏதோ ஒன்று போட்டோம். அது அதனால ஒன்னுத்த இன்னொன்னா மனதுல பாவிக்கிறது தானே திருஷ்டி விதி. ஒன்னுத்த இன்னொன்னு தான் பார்க்கணும், இன்னொன்னு இன்னொன்னு பார்த்து நம்ம உபாசிக்கிறது அப்படின்னுட்டு இது கிரமம். இதுதானே இந்த இதுல ஒரு மனச பிரம்மமா பார்க்கறது, நாமாவ பிரம்மமா பார்க்கறது, வாக்க பிரம்மமா பார்க்கறது, இதானே சொல்றது. அதனால இங்கேயும் அகம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாமே. அப்படி சொன்னாக்கா அந்தரியாமத்தை வந்துடுறதே. போன அதிகரணத்துல எப்படி சொன்னமோ அந்த மாதிரி இந்த அதிகரணத்தையும் சொல்லிடலாம். ஏன்னா ரெண்டும் பிரம்ம தியானம்தான், பிரம்ம தியானம்தான் இது ரெண்டுமே. ரெண்டுமே பிரம்ம தியானமா இருக்கிறதுனால இதை இப்படியே எடுத்துக்கலாம். போன அதிகரணத்துல சொன்ன மாதிரியே இந்த அதிகரணத்திலையும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயம். அது சரி என்ன? அது சரியே கிடையாது. ஏன் சரியில்லை அப்படின்னா, மூணு விதமா விகல்பம் பண்ணி தூஷிக்கிறா பிரிவா. எப்படின்னாக்கா, நாம பிரம்ம இதி உபாசித, இந்த பதத்தை பார்த்துக்கோங்க, நாம பிரம்ம இதி உபாசித, மனஹ பிரம்ம இதி உபாசித, வாசம் பிரம்ம இதி உபாசித அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி இடங்கள்ல என்ன அர்த்தம் நீ சொல்ல வர, பூர்பக்ஷியை பார்த்து கேட்கணும். நாமாவுக்கு அந்தரியாமியான பிரம்மத்தை உபாசிக்கோ அப்படின்னு நீ சொல்றியா? நாமாவுக்கு அந்தரியாமி பிரம்மம் அப்படின்னு சொல்றியா? அல்லது பிரம்மமே நாமாவா, பிரம்மத்தை நாமாவா கற்பிச்சு, பிரம்மமே பேர் நாமா அப்படின்னு சொல்லிட்டு கல்பிச்சு உபாசனம் பண்ணு அப்படின்னு சொல்றியா? அல்லது நாமந்தான் பிரம்மம் அப்படின்னு உபாசனிக்கணும், உபாசிக்கணுமா? நாமத்தையே பிரம்மத்துவமா பார்க்கணும் அப்படி உபாசனம் பண்ணுன்னு சொல்றியா அப்படின்னு மூணு விதமா விகல்பிச்சுக்கிற உத்தமர் சுவாமி. அதற்கு முதல் பட்சம் சரி என்ன? அதாவது நாமாவுக்கு அந்தர்யாமி பிரம்மம் அப்படின்னு சொல்ற இடத்துல அப்படின்னு தான் நீ சொன்ன முதல் பட்சம் இப்படி சொல்லணும். நாமா நாமாவுக்கு பிரம்ம அந்தர்யாமி அப்படின்னு சொல்லிட்டு உபாசிக்கிறோன்றியா நீ? இதான உன் முதல் பட்சம். இந்த முதல் பட்சத்தை நீ ஒத்துண்டேன்னாக்கா என்ன தோஷம் வரும்? திருஷ்டித்வ ரூப ஆகார ஞானம் போயிடும். அதாவது திருஷ்டி விதி இங்க இங்க என்ன பதம் இருக்குன்னு பாருங்கோ, இதி அப்படின்னு இருக்கு. இதி அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? பிரகாரம் வச்சனும். நாமாவை பிரம்மம் என்பதாக, பிரம்மம் என்பதாக உபாசியுங்கோ அப்படின்னு அர்த்தம். என்பதாக அப்படின்னு தான் இருக்கு, இது சப்தம் இருக்கு. அதே அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லச்சு இது சப்தம் இல்லை. அதனால அங்க வந்து எனக்கு அந்தரியாமி எம்பெருமான் நான் சொல்லலாம். ஆனா இங்க அத மாதிரி இல்லை, பிரதீகங்கள்ல இதின்னு இருக்குது. இங்க இதின்னு இருக்கிறதுனால என்ன அர்த்தம்? நாமாவை பிரம்மம் என்பதாக உபாசிக்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்றக்கு. அதனால திருஷ்டி ரூபமா தான் இருக்கு, பார்த்தல். அந்த காலத்துல முக்கூர் ரிஷிங்க என்ன பண்ணார், சம்ப்ரோஷனம் பண்ணணும். அதாவது ராஜகோபுரத்துக்கு சம்ப்ரோஷனம் பண்ண 87, அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விசேஷம் நடந்தது, அதுக்கு எம்ஜிஆரை கூட்டிருந்தா. எம்ஜிஆர் தான் அப்ப சீஃப் மினிஸ்டர். அந்த ஒன்றையான கூட்டிருந்தாக்க எம்ஜிஆர் வரல, வரேன்னு சொல்லிட்டு கடைசி சமயத்துல வரல.
அதனால அழிசிங்கருக்கு ரொம்ப கோபம். அன்னைக்கு என்ன பண்ண அழிசிங்க, கங்க விலாச மண்டபத்துல எவனோ ஒருத்தங்க உட்காந்துருந்தோம், ஏய் வாடா இங்க அப்படின்னாரு. 95 வயசோ 94 வயசோ அப்பத்திர நடத்துறோம் சுவாமிக்கு அழிசிங்கருக்கு, வாடா இங்கன்னு அவனை கூப்பிட்டு, நீ தாண்டா எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் கோசரம் என்னென்ன கொண்டு வந்தாரோ அது அத்தனையும் போட்டு அவனை கௌரவிச்சு அமிச்சிட்டேன். ஏன்னா எம்ஜிஆரை அப்படி அவமானப்படுத்திட்டார் அழிசிங்கர், ரொம்ப கோபம் அழிசிங்கருக்கு. எல்லாரும் ஆச்சரியப்பட்ட அழிசிங்களுடைய தைரியத்தை. அழிசிங்கர் பயம்ன்றதே கிடையாது அழிசிங்கருக்கு, என்ன சன்னியாசி என்ன பண்ண முடியும். அதனால என்ன பண்ணாருன்னா அழிசிங்கர் என்ன பண்ண இதை மாதிரி பண்ணிட்டார், நீ தான் எம்ஜிஆர் எவா இங்க அப்படின்னு சொல்லிட்டு மாலை சால்வை அது இது எல்லாத்தையும் போட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டார். எம்ஜிஆருக்கே போயிடுத்து சம்பளம் நடக்க போறது, அது அந்த நாள் நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னோம் கவர்மெண்ட், நீ வந்து உத்தந்தா ஒத்து ஒத்துக்காட்டப்போ நான் திருமணம் பண்ணிட்டேன் அன்னைக்குதான் பண்ணுவேன்னு விட்டான் மனத்துல இல்லாமல் சொல்லிட்டா, அன்னைக்குதான் பண்ணுவேன் எம்ஜிஆர்கிட்ட. அப்புறம் கடைசியில டிஎம்கே காரன் என்ன பண்ணா, நான் கருணாநிதியை கூட்டு வரேன்னா, உடனே எம்ஜிஆர் பயந்துட்டு போய் அவன் வந்துட்டான் வந்து அதுக்கப்புறம் எல்லாம் நடந்தது. இப்ப இங்க பாருங்க, எம்ஜிஆர் வருவான்னு நினைச்சுட்டு கூட்டுட்டு வரல, கோபம் எவனோ ஒரு அனாமதேயம் அவனை கூட்ட எம்ஜிஆர்னு கௌரவி சம்பிடுறாருனாக்கா இது என்ன அர்த்தம்? ஒரு சீஃப் மினிஸ்டர்ன்றவன் எங்க இருக்கான், இவன் சாதாரண ஒரு ஆள், இவனை கௌரவிச்சு அமிச்சுட்டார் ஜெய்சங்கர். அப்ப பேரெல்லாம் கெட்டு போச்சு எம்ஜிஆருக்கு, ஒரு கௌரவமா இருக்கிறவன் வர வேண்டாமான்ட்டு. அதுக்கப்புறம் வந்து வந்து எல்லாம் கௌரவிச்சுட்டு போயிட்டான். அது நடந்தது. இதனால என்ன அர்த்தம்? திருஷ்டி விதின்னு இதுக்கு பேர் இல்லையா, திருஷ்டி இதான் என்பதாக நீ தான் எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னான். ஆனா எல்லாரும் சேர்த்து சொல்லச்ச நடந்தது அது. அந்த மாதிரி முக்கூர் இழிகர் அற்புதமா நடத்திட்டார். இதுதான் திருஷ்டி விதின்றது. இப்படி இருக்கச்ச இவன் வந்து பூர்வபக்ஷி, நாமாவுக்கு அந்தரியாமி பிரம்மம் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? அது திருஷ்டி விதியாச்சே, திருஷ்டி விதி அந்தரியாமித்துவம் வரவே வராதே. அது நாமாவுக்கு அந்தரியாமி பிரம்மன் தான், ஆனா இது திருஷ்டி விதி தான். திருஷ்டி உபாசனம், சதீக உபாசனம், நாமான்றது ஒரு அவயவம், அதுக்கு போய் பெருமாள் அந்தரியாமியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி இங்க இது இல்லை, உபாசனம் இல்லை. அது இருந்தாலும் அந்த இடத்துல அது மாதிரி உபாசனமா கிடையாது. ஏன்னா மனம் பிரம்மையாச்சு அப்படின்னு இருக்கு. அதனால இங்க வந்து ஆரோபம் பண்றது உண்மையிலே இல்லை. அபேதம் கிடையாது. அம்சாத்திகரணத்துல ஒரு வாக்கியம் பார்த்தோம், பிரம்மதாசாக பிரம்மதாசாக பிரம்மேமே பிரம்மேமே கிதவா புன அப்படின்ற கிதவா உத்தன்னு. அதாவது தாச அப்படின்னாக்க மீன் பிடிக்கிறவன், பிரம்ம தாசாக பிரம்மமே மீன் பிடித்தவர்கள், பிரம்மமே தாசர்கள் வேலைக்காரர்கள். இந்த மாதிரி சொன்னாக்க அப்போ அங்க வந்து பிரம்மமும் மீன் பிடிக்கிறவனும் ஒன்னாயிடுவானா அப்படின்னா அங்க அந்தரியாமித்தம் தான் சொல்லணும், சரிதாத்மபாவம் சொல்றாங்க. இதெல்லாம் ஆரோபிக்கிறது. உண்மையிலேயே சாமியம் இல்லை, பெருமாளுக்கும் நமக்கும் சாமியம் இல்லை, நமக்கும் பெருமாளுக்குமே இல்லையே. ஒரு நாமான்னு ஒரு பதம் பேரு, அது மாதிரி வாக்குன்றது ஒரு சொல்லு, மனசுன்றது ஒரு இந்திரியம், அதுக்கெல்லாம் போய் பிரம்மசாமியன்னு எப்படி சொல்ல முடியும்? பிரம்மசாமியன்னு அதுக்கு சொல்ல முடியாதே. அதனால இந்த மாதிரி வரவே வராது அந்தரியாமித்தம். அந்த சாமியம் சொல்றது என்ன? ஆரோபிக்கிறது. மூஞ்சி சந்திரன் மாதிரி இருக்கு, இந்த உபமான உண்மையம். ஆனா திருஷ்டி விதின்றது அப்படி இல்லை. ஒரு சாதாரணமா இருக்கிறவனை பார்த்து பெரிய மனுஷனை வச்சு சொல்றது, நிறைய வாட்டி இதை பார்த்துருக்கோம். அதனால இந்த அபேதத்தை ஆரோபிச்சுன்னு சொல்லணும், அபேதத்தை ஆரோபிக்கணும். உண்மையிலேயே அபேதம் அபேதம் கிடையாது, வேதம் தான் இருக்கு. பெருமாள் வேற, நாம வேறதான், பெருமாள் வேற இந்திரியம் வேற, பெருமாள் வேற நாமா வேற, பெருமாள் வேற, இதை மாதிரி எல்லாம் வேற வேறதான். ஆனாலும் கூட அங்க வந்து அபேதத்தை ஆரோபிக்கிறது, இல்லாததை இருக்கிறதா சொல்றது.
அப்படின்னா என்ன அர்த்தம், பிரம்மத்துக்கும் இந்த பிரதீகமா இருக்கக்கூடிய நாமாதிகள் இவைகளுக்கும் சாமியத்தை சொல்றது. நம்ம சொல்லணும் பாட்டுக்கு, பிரம்மத்துக்கு நாலு கால் இருக்குது, தர்மதேவத்துக்கு நாலு கால், நாலு காலா இருக்குது தர்மதேவத்துக்கு. தர்மதேவ நாலு கால்லாம் இல்லை, ஒரு பசு மாடு இருக்கு. இவன் வந்து சொல்றான் பரீட்சித் மகாராஜனை பத்தி ஆரம்பிக்கிறது சொல்லச்சே, தர்மதேவதை நின்று இருந்தது, அதுக்கு நாலு காலு மூணு கால் போயெடுத்து ஒரே காலோடு நின்று இருக்குது. அப்ப சனி இவன் வந்து கைபுருஷன், அவன் பிடிச்சிட்டான், அவன் பிடிச்சிட்டான், அவன் பிடிச்சிடவே அவன் அடிச்சு அடிக்கிறான் பிடிச்சி. இது அப்படின்னா நாலு கால் ஆகுது, நாலு கால் இல்லையே, இங்க தேவதைக்கு நாலு கால் இல்லை. இதெல்லாம் ஆரோப்பம், ஆரோபித்து சொல்றது. கிருதய யுகத்துல நாலு கால் இருந்தது, அப்புறம் இதுல வந்து திரேதா யுகத்துல மூணு கால் இருந்தது, துவாபர யுகத்துல ரெண்டு கால், இப்ப திரமதேவதிக்கு ஒரு கால் தான். அந்த ஒரு காலையும் உடைச்சு போட பாக்குறான். அது ரொம்ப விபரீதமா போகச்சே இதுவே பிரளயம் வந்துடும் சொல்லுவோம். அதனால இதெல்லாம் என்னன்னாக்க சதுஷ்பாத், சதுஷ்பாத் பிரம்ம அப்படின்றோம். நாலு காலோடு இருக்கக்கூடிய பிரம்மம், அதெல்லாம் அவயம் உபாசனத்துக்கு சொல்றது, வெறும் பிரதீகம் தான். அந்த மாதிரி அதெல்லாம் சொல்ற, இதெல்லாம் நீங்க சாமியம் சொல்லிட்டோம், ஒரேடியா ஐக்கியம் அபயம் சொல்லிட்டாக்கா பிரம்மத்துக்கு நாலு கால் தான் அப்படின்னு சொல்றது சத்தியமா ஒத்து வராது. ஒத்து வராத விஷயத்தை போய் இந்த இடத்துல நாமாவுக்கு அந்தரியாமையாக எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு சொல்ல முடியாது. அது மாதிரி இதிசப்த வைத்தியமும் வந்துடும், என்பது என்பதாக இதி அப்படின்னு இருக்கு, அதுவும் வியர்த்தமா போயிடும். வியர்த்தமா போயிடும்ன்றதுனால இந்த முதல் பட்சம் சரி என்ன, சரி ரெண்டாவது பட்சம் வச்சுக்கலாமே. பிரம்மத்தை நாமாவா கல்பிச்சு உபாசனம் பண்ணணும், பிரம்மத்துக்கே நாமத்துவம், பேரு பிரம்மம், பிரம்மன்றதே பேரு அப்படின்னு கல்பிச்சு சொல்லலாமே அப்படின்னாக்கா அது வராது. ஏன் அப்படின்னா பிரம்மத்துல போய் நாமா மனசு அந்த மாதிரி திருஷ்டி பொருந்தாது. ஏன் பொருந்தாது அப்படின்னாக்கா நிகிருஷ்டம், நீச்சமான வஸ்துவில உத்கிருஷ்டமாட்டி சொல்லிருக்கோம், வேலைக்காரனை பார்த்து நீ ராஜா மாதிரி இருக்க அப்படின்னு சொன்னா அது அழகு. ராஜாவை பார்த்து நீ வேலைக்காரன் சொன்னாக்கா அது பாப, நமக்கு பிரத்யாயம், தலையே வெட்டிடுவான். அதனால உத்கிருஷ்டமான விஷயத்துல நிகிருஷ்ட திருஷ்டி சொல்லக்கூடாது. உத்கிருஷ்டம்னா வசந்தது, நிகிருஷ்டம்னா கீழானது. வசந்த ஒரு வஸ்துவில போய் நிகிருஷ்டமான ஒரு திருஷ்டியை பார்க்கக்கூடாது, நீச்சமா பார்க்கக்கூடாது. நம்ம பார்த்துருக்கோம் கப்பியாய சப்தம், கப்பியாய சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லச்சே சங்கராச்சாரியார் என்ன சொல்லிட்டார், கப்பையின்னாக்கா குரங்கு, அதனுடைய பின்பகுதி எவ்வளவு சிறப்பா இருக்குதோ அந்த மாதிரி பெருமாளுடைய திருக்கண்கள் சிறப்பா இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிவிட்டார். எம்பெருமானார் அழகர் பாஷகாரர், எப்பேற்பட்ட பெருமாள், எப்பேற்பட்ட சொந்த திருக்கண்கள், அதுக்கு இப்படி நீச்சமான உபமானமா வருது. நீச்சமான உபமானம் சொல்லவே கூடாது அப்படின்னுட்டு அங்க வந்து அழகர் எம்பெருமானார். நடாதூரம்மாள் சுவாமி எழுதுற கஷ்டித் ஜல்பதி, ஒருத்தன் வளர்றான் அப்படின்ற ஜல்பம் வளர்றான், மர்க்கடஸ்து ஜெகனம், குரங்கனுடைய பின்பகுதி செருப்பா இருக்கு, அது மாதிரி தாமரை செருப்பா இருக்கு, அந்த தாமரை மாதிரி பெருமாள் கண்ணுன்ற அப்படின்ட்டு சொல்றத வளர்றான்னு சொல்றேன். எங்க எம்பெருமான் எப்பேற்பட்டவன், இதுல பாருங்கோ வசந்த எம்பெருமான் திருக்கண்களுக்கு நீச்சமான ஒரு குரங்கு, அந்த குரங்கனுடைய அவயவத்துல நீச்சமான பின்பகுதி, அந்த பின்பகுதி யாருக்கு தாமரையா, அந்த தாமரைக்கு கண்ணு, இப்படி போனோன்ற அவன் இதை ஒத்துக்க மாட்டேன்ட்டா தெரியவா. இதனால லட்சண தோஷம், எத்தனையோ தோஷங்கள் இருக்கு. இன்னொன்னு, அது சக்கச்சவேல்னு இருக்கும் பின்பகுதி குரங்குக்கு, பெருமாளுக்கு என்ன மெட்ராஸ் ஐயா வந்துருக்குது சக்கச்சவேலன்னு இருக்கிறதுக்கு,
அழகா இருக்கு பாருங்க கண்ணு. முதல்ல கண்ணு, புருவம், இமை, அதுக்கப்புறம் லேசா சிகப்பு இருக்கு ஒரு ரவுண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளுப்பு இருக்கு, அதுக்கப்புறம் கருவிழி இருக்கு. செவ்வரியோட நீண்ட அப்பெரிய வாய கண்கள் என்னை பேதமை செய்தன வேணர் திருப்பானல்ல. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அழகிய திருக்கண்கள், அதை போய் நீச்சமா சொல்லலாமா? அது கூடாது. அதனால உத்கிருஷ்டமான வஸ்துவில நிகிருஷ்டமான வஸ்து திருஷ்டி கூடாது. அது பெரிய ஆறு ஸ்லோகத்துல சாச்சிருக்க நடாதுமாய் அங்க. இதுதான் பிரதீகோன்னாலே அவயவத்துல அவயவ திருஷ்டி வரலாம். அவயவியில போய் அவயவ திருஷ்டி வரலாமா? நிகிருஷ்ட திருஷ்டி வரலாமா? அது வரக்கூடாது. ஏன்னா பிரம்மம் சர்வோத்கிருஷ்டமா இருக்கு. அனைத்ததை அனைத்தை காட்டிலும் உத்கிருஷ்டம் அப்படி இருக்கு. இன்னொன்னு மனோ பிரம்மேத்தி பாசீத, அங்க வாக்கியத்தை பாருங்கன்னு சொன்னாதான் வாச்சம் பிரம்மேத்தி பாசீத அப்படின்னு இருக்கு. அந்த மனசு வாக்கு நாமம் எல்லாம் ரெண்டாவது வேற்றுமை திதியாவை பத்தி, திதியாந்தமா இருக்கு. அப்ப திதியாந்தமா இருந்தா என்ன அர்த்தம்? மனதை பிரம்மமாகப்பார், நாமாவை பிரம்மமாகப்பார், சொல்லை பிரம்மமாகப்பார், இப்படிதான் அங்க சொல்றக்கு. அப்ப என்ன அர்த்தம்? மனசை பார்த்து பிரம்ம திருஷ்டி வரணும், பிரம்மத்தை பார்த்து மனோ திருஷ்டி இல்லை. ஏன்னா தித்திய வியர்த்தமா போயிடும். தித்திய தித்தியாவை பத்தி, தித்தியா பிரதம வச்சனம் ஏகவச்சனம், தித்தியாவை பக்தியினுடைய ஏகவச்சனம் இருக்கு இங்க, ரெண்டாவது வேற்றுமையினுடைய ஏகவச்சனம் பொறுமை, அது வியர்த்தமா போயிடும். இவா சொல்ற மாதிரி பார்த்தோம்னா அது வரவே வராது. அது அதனால தித்தியாவை பக்தி போயிடும். அதனால உபாசனத்துக்கு விசேஷம் இது சப்தம் அல்லாது பிரதமாந்த பதவத்த பிரம்மத்துவ பிரகாரகத்துவம். இவ பாருங்க தித்தியா விபக்தியினால பிராதான்யம் இந்த மனசுக்கு நாமாவுக்கு வாக்குக்கு தான் தெரிகிறது. அந்த வாக்கை அந்த மனதை அந்த நாமாவை பிரம்மமாகப்பார் அப்படின்னு பிரம்மம் பிரகாரமா கொடுத்தீங்க. பிரம்மமாகப்பார் அப்படின்னு தானே அர்த்தம் வருது. அதனால பிரம்மமாப்பாருன்னு சொல்றதுனால இங்க வந்து உபாசனத்துல மனசு வாக்கு முதலானவைகள் தான் பார்க்கப்படுகின்றன. அதுல என்ன மாதிரி பார்க்கப்படுறது? என்ன பிரம்மமா பார்க்கப்படுறது அப்படின்னு அர்த்தம் வந்துடுறது. அதனால உபாசனத்துல இது மாதிரி வருது. ஆகவே பிரம்ம இங்க விசேஷமே இல்லை, பிரம்ம விசேஷம் இல்லை. மனசு நாமா இவைகள் தான் விசேஷம், பிரம்மமோ இங்க பிரகாரமா விசேஷமா தான் இருக்கு. எப்படி விசேஷனம்? திருஷ்டி விதையா தான், திருஷ்டி விதியா பார்க்கணும். அது இதுவா மாதிரி நம்ம சொல்லல. அதாவது பெருமாளுக்கு நாம எல்லாம் விசேஷனம் அப்படின்னு சொல்ல, அது மாதிரி நமக்கெல்லாம் பெருமாள் விசேஷம் அப்படின்னு சொல்லல. என்ன அர்த்தம்னா திருஷ்டி, நாமாவை பார்த்துட்டு பிரம்மமா பார்த்துக்கோ, நாமாவை பாரு நாமாவை பிரம்மமா பாரு, மனச பிரம்மமா பாரு அப்படின்ன ஒரு அவயவத்துல ஒரு அம்சத்துல ஒரு சின்ன விஷயம் வஸ்து அதுல பிரம்மமா பாரு. வேற காரண ராஜாவை பாக்குற மாதிரி. அதனால இந்த விசேஷத்துவம் இல்லாததுனால அகம் விசேஷமா இருந்தாதான் அகம்னு வரும். என் உடம்பு எனக்கு விசேஷ விசேஷனம், நான் அந்த உடம்புக்கு விசேஷம், அப்ப நான் என்ன சொல்வேன்? தேவதத்துவகம் நாராயணோகம் சொல்வேன். அப்ப இந்த உடம்பு நான், இந்த உடம்பு எனக்கு இருக்கு, என்னுடைய உடம்பு, இந்த உடம்புக்கு ஆத்மா நான் அப்படின்னு நான் விசேஷம். ஆனால் திருஷ்டி விதியில் அப்படி இல்லையே. நாமத்துவம் பிரம்மத்துவம் மனஸ்துவம் இதெல்லாம் வந்து இது பிரதானமானது விசேஷங்கள். அதே பிரம்மத்துவன்றதோ விசேஷணமா இருக்கு. விசேஷணமா இருக்கிறது அகம் எப்படி வரும்? அதே அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லச்சு எனக்கு விசேஷம், எனக்கு ஆத்மா,
எனக்கு ஷரீரி எல்லாம் எம்பெருமான் அப்படின்னு வர்றதுனால அந்த இடத்துல இந்த இது வந்துடும் அகம் நட்டு. ஆனால் இங்க மனசு இவையெல்லாம் விசேஷணமாத்தான் இருக்கு, விசேஷமாத்தான் இருக்கு. பிரம்ம இங்க விசேஷணமாத்தான் இருக்கு, திருஷ்டி விதியில உண்டி, திருஷ்டி விதியில உண்டி அது இருக்கு. அதனால இந்த இடத்துல வந்து இப்படிப்பட்ட உபாசனம் இல்லை. நீங்க சொல்ற மாதிரி போன அதிகாரத்துல சொன்ன மாதிரி அகம் பிரம்மாஸ்மின்ற மாதிரி இங்கேயும் அகம்னு வரட்டவே அப்படின்னா நீங்க கேட்டீங்கோ அது இங்க வராது. ஆனா பிரம்மமே அகம் அப்படின்னு நான் எனக்கு எப்படி பண்ணிப்பனோ அந்த மாதிரி மனசுக்கோ நாமாவுக்கோ அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதன் பிறகு மூணாவது என்ன சொன்ன மூணாவதுவன், பிரம்மமே நாமமே பிரம்மம் அப்படின்னு சொல்லு அப்படின்னா அதுவும் வராது. ஏன் அப்படின்னா பிரதீகம்ன்றது மனசு நாம முதலானவைகள் அவைகள்லாம் பிரம்மசரீர பூதம், பிரம்மசரீர பூதம் அது. அதனால பிரம்மத்துக்கு சரீரமா தான் அவைகள்லாம் இருக்கு, அவைகளுக்கு பிரம்ம சரீரம் இல்லை, ஏற்கனவே அதை சொல்லிட்டோம். அதனால பிரம்மத்துக்கு அவைகள்லாம் சரீரம், அதுக்கு சரீரியாக எம்பெருமான் இருக்கான். அப்படி இருக்கிற சமயத்துல அவைகள் அந்தராத்மாவா இருக்குமா இல்லையா? பிரம்மத்துக்கு மனசெல்லாம் சரீரம் இல்லை, சரீரம் இல்லை, அதெல்லாம் நம்ம ரூபமா தான் சரீரமா இருக்கு. என்னுடைய மனசு, என் உடம்பு, என் இந்திரியங்கள் அவைகள்லாம் என்ன துவாரமா வச்சுட்டு தான் பெருமாளுக்கு சரீரமா இருக்கும். ரெண்டு பட்சமும் அதுல உண்டு. அப்படி இருக்கிற சமயத்துல எனக்கு அந்தராத்மா எம்பெருமான், அந்த மனாதிகளுக்கெல்லாம் அந்தராத்மாவா இல்லையே? என்ன அவைகள்லாம் சரீரமே இல்லை, ஒரு இந்திரியம், ஒரு சொல், அவைகள்லாம் தனக்கு விசேஷமா இருக்கக்கூடிய ஜீவன், அந்த ஜீவனை கொண்டு பெருமாளுக்கு சரீரமா இருக்கணும், அவ்வளவுதான் சொல்றது. அதனால அகம்னு அங்க வராது. ஆக மூணு விதமான விகல்பம், மூணு விதமான விகல்பத்தினாலையும் பார்த்தாக்கா இது எதுவுமே சரி வராது, எதுவுமே ஒட்டி வராது. அதனால இந்த இந்த இது வராதுன்னு சொன்னோம். உடனே அவன் கேட்டான், சரி பிரம்மா விசேஷியம், இது விசேஷியம் இல்லை, மனாதிகள் தான் இங்க விசேஷியம், பிரகாரமா தான் இருக்குது, திருஷ்டி விதி தானே, அதனால பிரகாரமாவே இருக்கு. ஆனால் அங்க கூட அகம் அகமர்த்த அந்தர்யாமி திருஷ்டி இருக்கட்டமே, மனசை பார்த்து அந்தர்யாமி அப்படின்னு ஒரு திருஷ்டி இருக்கட்டமே, இல்லாததானே சொல்லணும். ஒரு வஸ்துல இல்லாதத இருக்கிறதாக பாவிச்சுதானே சொல்லணும். அதையே இங்க அதையே எடுத்துக்கோங்களேன், அந்தர்யாமியா எம்பெருமான் தான் உண்மையிலேயே இருக்கிறது, ஆனா மனசுதான் அந்தர்யாமியா பார்த்துன்னு சொல்லாமே, அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அதனால என்ன விரோதம் வரும்? அதையே பார்த்துக்கலாமே. அதனால அகமர்த்தம்னா என்ன அர்த்தம்? அந்தர்யாமி, அந்த அந்தர்யாமித்துவ திருஷ்டி இருக்குதே அது மனசுல பண்ணுங்களேன். எப்படி மனசை பார்த்து பிரம்மன்னு சொன்னீங்களோ திருஷ்டி விதின்னு, மனசை பார்த்து அந்தர்யாமி அப்படின்னு திருஷ்டி பண்ணுங்களேன், என்ன தப்பு வந்துடும்? அதனால அப்படின்னு கேட்டாக்க, அதனால பிரம்ம திருஷ்டியே இருக்கட்டுமே அப்படின்னு அதுக்கு பதில் சொல்றாரு. அதுவும் கிடையாது, நாம முதலானவைகள்ல பிரம்ம திருஷ்டி இருக்கு, புத்தியதாதிகள்ல பிராண திருஷ்டி இருக்கு, ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்மளையே பார்த்து நம்மளே நம்ம என்ன சொல்லுவோம்? நான் கருட மாதிரி இருக்கேன், நான் கருட மாதிரி நான் பறப்பேன் அப்படின்னு சொல்றோம். நான் வேகமா போவேன், நான் போற வேகம், நான் போற வேகம் அப்படி வேகமா போவேன், கருடன் மாதிரி நான் பறப்பேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னோம். இப்ப உண்மையிலேயே கருடன் மாதிரி இருக்க முடியுமா? அது முடியாது. என் கீழே ஒருத்தன் இருந்தான், ஒருத்தன் அவன் சொன்னான், நான் இவனோட வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டியிலேருந்து திருச்சானூருக்கு
கிட்டத்தட்ட 12-14 கிலோமீட்டர். அதுக்கு 2 நிமிடத்துல போயிட வேணும். அதுக்கு பக்கத்துல வந்தவன் கேட்டா பறந்து போவையான்னு கேட்டான். பறந்து போவையான்னா வண்டியில போவையா, யாருக்கு அழகிற அப்படின்னு அவன் கிண்டல் பண்ணான். ஏன் முடியாது, நம்மளால போக முடியாது அவ்வளவு வேகமா. அப்ப என்ன ஆகும், நான் வேகமா போவேன்னு என்ன அர்த்தம், கருடன் போறாம என்ன வேகமா போவேன். அதனால தங்கிட்டயே ஒரு கருட திருஷ்டி வருது. இது லோகத்துல அந்த மாதிரி கருட திருஷ்டினா எல்லாம் செய்யணும். வாயு வேகமனோ வேகமாக இவன் போனான், வாயு வேகமனோ வேகத்தோட போனான், உண்மையிலேயே வாயு வேகமனோ வேகமாக போக முடியும். ஆனா முடியாதது, ஆனால் அதுவும் திருஷ்டி விதிதான். அந்த மாதிரி இருக்கோ இல்லையோ அவைகள்ல, அது எப்படி தெரியுமா பார்க்கணும், அந்தந்த வஸ்துக்களினுடைய அசாதாரணமாகவும் பிரசித்தமாகவும் இருக்கக்கூடிய தர்மம், அதைட்டு தான் திருஷ்டி பண்ணணும், அதைதான் திருஷ்டி பண்ணணும். அதனால அப்படி பார்த்தோன்னா என்ன அர்த்தம், மனசுக்கு மனஸ்துவேன திருஷ்டி, மனஸ்துவத்தை ஒத்துண்டுணும், மனஸ்துவத்தை ஒத்துண்டு அதுக்கு அனுகுணமான திருஷ்டி அப்படின்னு சொல்லணும். இவன் மனசா மனசா ஒத்துட்டோம், அந்த மாதிரி நாமாவ நாமாவா ஒத்துட்டோம், அதுல பிரம்மத்தினுடைய ஏதோ ஒரு அம்சம் அதை வச்சுட்டு இது பிரம்மமா பிரம்மமா இருக்குது, மனசே பிரம்மம் நாமமே பிரம்மம் அப்படின்லாம் திருஷ்டி விதி பண்றோம். இதுல உண்மையிலேயே அந்தரியாமித திருஷ்டின்னு நீங்க வராதிங்க. ஏன்னா அது ஏதோ ஒரு அம்சம் அனுகுணம் இல்லையா தர்மம், அந்த அம்சமானது அந்தரியாமித்துவ தர்மம் எப்படி சொல்ல முடியும், அந்த அந்தரியாமித்துவம் எம்பெருமானுக்கு மட்டுமே உண்டு, வேற யாருக்குமே கிடையாது. நம்ம ஆத்திலேயே பேசுறோம், என் ஹதயத்தை கழிச்சுப்பார் நீ தான் இருக்கே அப்படின்னு சொல்றான் ஒரு காதலன் காதலி கிட்ட. காதலி திருப்பி அடிக்கிறார், என் ஹதயத்தை கழிச்சுப்பார் நீ தான் இருக்கே அப்படின்னு. நிஜமா ரெண்டு பேர் ஹதயத்துல ரெண்டு பேரும் இல்லவே இல்லை, ஏதோ அந்த வேகத்துல இருக்கிற ஏதோ பேசுறா 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 பிளர் அப்படியே உலகா அவ்வளவுதான். காதல் கல்யாணம் பண்ணி ஒருத்தன் அப்போ காதலே கத்தின்னு ஒன்றான், எங்க பங்காளி பையன் ஒருத்தன் கட்சியில் அவன் சொன்னான் கல்யாணம் 7 வருஷம் எடுத்து பேசிட்டு இருக்கேன். அப்போ அவன் சொன்னான் அத்தவே காதலாவது கத்திரிக்காவது அப்படின்னு வைக்கிறான். ஏன் அந்த வேகம் வேற இந்த வேகம் வேற, அதனால இந்த அந்தரியாமி தோன்றது எம்பெருமானத்தோடு வேற யாருக்கும் கிடையாது, அவன் தான் உள்ள போக முடியும், வேற யாருமே போக முடியாது. அந்த திருஷ்டி எப்போ அது வந்து பிரம்மத்துக்கே அசாதாரண திருஷ்டி, அதை போய் அசாதாரணமான தர்மம் பிரம்மத்துக்கு, அதை போய் மனசு நாமா இவைகளை சொல்றேன் அப்படின்னு சொன்னா அது எப்படி சரியாகும், அது சரியவே சரியாகாது. அதனால அந்த தோஷம்ன்றது பெருசா வந்துடும். ஆகவே புராணத்துவம் கருடத்துவம் அப்படின்னு சொன்னாக்க பிரம்மஸ்வரூப தர்ம முகம், பிரம்மஸ்வரூப தர்ம முகம் என்னவோ அதான் நான் கருடன் மாதிரி இருக்கேன்னா என்ன அர்த்தம், கருடன் எப்படி வேகமா போவானோ அதனால நான் ஓரளவு வேகமா போவேன், அந்த தர்மத்தை இங்கே ஏறிட்டு பாக்குறது. மனோவேகம் வாயு வேகம் இதெல்லாம் சொன்ன இல்லையோ அந்த தர்மத்தை கொஞ்சம் ஏறிட்டு பாக்குறது, அவ்வளவுதான் இந்த இடத்துல. அது மாதிரி மனசு எப்படி, மனசு பிரம்மன்னு சொன்னா அந்த மனசுக்கு என்ன அசாதாரண தர்மம், அதுவும் இருக்கு. அதுல இந்த பிரம்மத்தினுடைய திருஷ்டி வருது, பிரம்மத்தினுடைய சுரூபத்தை ஒரு ஆரோபிக்கிறோம், தூக்கி வச்சுன்னு சொல்றோம், அதை சாமியமா நினைச்சுக்கிறோம். சாமியமா நினைச்சுட்டு நம்ம பாக்குறோம் பாருங்கோ அதுதான். அப்ப சொன்ன பாருங்க முக்கோரீங்கள் எவனோ ஒரு அனாமதேயத்தை எஞ்சியான்னு சொன்ன, ஏன்னா அவருடைய கோபத்தினால, ஒரு பெரிய ஆச்சாரியர் ஜெகத் பிரசித்தமான ஆச்சாரியர், ஒரு சாதாரண மனுஷனால கட்ட முடியுமா ராஜகோபுரத்தை, எத்தனை கோடி செலவழிஞ்சது, அப்படி கஷ்டப்பட்டு செலவழிச்சு எல்லாம் பண்ணினார், எவ்வளோ பணம் எப்படிலாம் அழகா பண்ணினார், அப்படி பண்ணின மகான் கூட்டு கௌரவிக்கிறேன்னு சொல்லத்தே வரமாட்டேன்ட்டானே, அது கோபம். அதனால திருஷ்டி விதி, ஒரு அனாமதயத்தை அப்படி பார்த்தார். அதுக்கப்புறம் பயந்து ஓடி இருந்தாங்க இந்த ஐஷியங்கள், அவன் நரசிம்ம பலம் தான் இருக்கு,
நரசிம்ம படத்தை தோத்து வேற ஒண்ணுமே கிடையாது அதுக்கு. அத நிறைய சாச்சார் ஒரு வாட்டி, அந்த ஒரு வாட்டி என்ன எடுத்து மடத்து யானை கொஞ்சம் மதம் பிடிச்சுடுத்து, மதம் பிடிச்சுட்டு அந்த யானை பார்க்கன தன்னுடைய தந்தம் கொல்லியோ அதால அப்படியே உள்ள சொறி கொடுத்து உடம்புல, அவன் போயே போயிட்டான். உடனே போலீஸ்கார என்ன பண்ணான்னாக்கா, அவன் வந்து ஷூட் பண்ணிடுங்க சுட்டுடுங்கன்னு ஆர்டர் பண்ணிட்டான். எல்லாம் வந்துட்டான் ரிஷிங்கர் வந்து, ஆனால் யாரையும் ஷூட் பண்ண கூட, நான் யானையும் ஷூட் பண்ண கூட பண்ணுறதுக்கு நான் விட மாட்டேன். இந்த பாருங்க இந்த யானை எங்க மடத்து யானை, இதன் ரிசம்மனுக்கு கைங்கரிய மன்றத்துக்கு தான் வந்திருக்கு, அதுக்கு என்னவோ அழுடுச்சு நான் பார்த்துக்கிறேன். அது கட்டி அந்த எங்க எந்த இடத்துல இருக்கோ அதை விட்டு இறங்கி வந்தாக்கா நீங்க சுட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஷியை நான் உட்காந்துட்டேன். உட்காந்துட்டு நரசிம்ம ஜபம் பண்ண ஆரம்பிச்சுட்டு அந்த யானையை பார்த்துட்டு, இது நிஜமா நடந்தது. யானை தானா சாந்தமாச்சு பருத்தன்றது. அதன் பிறகு பழத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தேன், கொண்டு தங்கையால் கொடுத்து அந்த யானையை அடக்கி பெருமாளுக்கு திருப்பி கைங்கரியம் பண்ண ஆரம்பிச்சு. ஏதோ அதனுடைய கர்மா. அதனால அப்படிப்பட்ட மகான் அவர் இதை மாதிரி பார்த்தார். ஆகவே இந்த இடத்துல நான் உதாரணம் வந்து மட்டமான உதாரணம்லாம் நினைக்க வேண்டாம். காரணம் ஒரு பெரிய மகானுக்கு எவ்வளவு கோபம் இருந்தால் அதை பண்ணிருப்பார். அதுவும் சொல்றது தான் என்னுடைய நோக்கமே தவிர்த்து இதே இல்லை. அதனால இந்த மாதிரி திருஷ்டி இருக்கணும், வேற வழி இல்லை. அதே மாதிரிதான் நம்ம பின்னாடி பார்த்துருவோம் இரண்மைய புருஷோ திருஷ்யதே, சூரிய மண்டலத்துல ஒரு ஜொலிக்கக்கூடிய ஒரு திவ்யா திவ்ய புருஷன் அங்க இருக்கான் அப்படின்லாம் சொல்றோம். அது மாதிரிலாம் சொல்றதுனால எல்லாமே திருஷ்டி விதியா தான் இங்க கொண்டு போகணும், இந்த விதி கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி உபாசன விதி இல்லை, அகம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இது பிரதீக உபாசனம் தான். பிரதீக உபாசனத்துல போய் மோட்சம் பலன் கிடையாது, மோட்சம் பலன் கிடையாது. ஏன்னாக்கா பிரதீகமானது அந்தராத்மாவா இருக்காதே, அதனால அது எதுவுமே இந்த இடத்துல சரி என்ன. ஆக இத மாதிரி திருஷ்டி விதிகள்ல அகம் அப்படின்னு வருமா, அகம் அப்படின்னு வருமானாக்கா வராது அப்படின்னு நீங்க சாதிக்கிற இந்த அதிகரணத்துல இதான் விஷயம். இந்த பிரதீகம் அப்படின்னாக்கா அவயவம் அர்த்தம். அவயவத்தை பார்த்து ஒரு அவயவி திருஷ்டி, மனசை பார்த்து பிரம்மம், நாமாவை பார்த்து பிரம்மம், இது மாதிரி திருஷ்டி. இந்த திருஷ்டி விதிகள்ல அகம்னு வருமா, அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்ற மாதிரி இங்க வருமானு கேள்வி. வரட்டுமே, இதுவும் பிரம்ம விஷய உபாசனம். நீ சொன்ன அகம் பிரம்மாஸ்மின்றதும் பிரம்ம விஷய உபாசனம், ரெண்டுமே ஒண்ணுதானே, வந்துட்டு போட்டவே நம் பூர்வபக்ஷி. சித்தாந்தியோ அதை ஒத்துக்கல. சூத்திரகாரத்தில் உள்ள அது கிடையாது, உபனிஷத்தில் உள்ளும் அது கிடையாது. என்ன அபிப்பிராயம் அப்படின்னாக்க, இது இந்த பிரதீகமானது பிரம்மம் இல்லை, பிரம்மம் இல்லாததுனால அந்த இடத்துல வரவே வராது. பிரம் அது மாதிரி இந்த பிரதீகம் அந்தரியாமையும் இல்லை, இது வரவே வராது அப்படிங்கிறத இங்க சொல்றேன். இந்த ஸ்லோகத்துல இங்க பாருங்க, நாமாதி பிரம்ம திருஷ்டௌ அபி தது அகமிதி பிரத்யய பூர்வவசியாது பிரம்ம தியானத்வசாம்யாத் இது அதி ந நகலு அந்தராத்மா பிரதீக ந பிரம்மணி அந்யதிருஷ்டி கதமபி கடதே தஸ்ய சர்வாதிகத்வாத் அந்யஸ்மின் பிரம்ம திருஷ்டௌ பரமிஹ நியதைஹி லக்ஷணைஹி தத்க்ரஹோர்த்யஹ. நாமாதி பிரம்ம திருஷ்டௌ, நாம பிரம்மேத்யபாசீத, மனோ பிரம்மேத்யபாசீத, வாஜம் பிரம்மேத்யபாசீத, இந்த மாதிரி பிரம்ம திருஷ்டி உபாசனங்கள் அவைகள்ல தது அகம், இந்த மனசே நான், இந்த நாமாவே நான், அந்த மாதிரி பிரத்யேக உபாசனம் பூர்வவசியா அகம் பிரம்மாஸ்மின்ற இடத்துல எப்படி சொன்னமோ அந்த மாதிரி பூர்வவத்து சியாத்
எழுதிட்டு போட்டுமே அப்படின்னு புறப்பிச்சு கேட்டோம். ஏன் அப்படின்னு, பிரம்ம தியானத்துவ சாமியான், பிரம்ம தியானம், பிரம்ம உபாசனம், அது இங்கே ரெண்டு ஒண்ணு தானே, ரெண்டுத்திலையும் பிரம்ம விஷயக்கு உபாசனம் தானே இருக்கு, அது சாமியமா இருக்கு, அதனால அதுவே இருக்கட்டும் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷி சொன்னான். அதற்கு சமாதானம், அது வராது அப்படின்னு சாதிக்க போற. என்ன அப்படின்னா, யதி, இது யதி, இது மாதிரி நீ ஆக்ஷேபிச்சா என்ன, அது தவறு, அந்த மாதிரி வரவே வராது. ஏன்னா நகலு பிரதீக அந்தராத்மா, பிரதீகம் ஒரு சாதாரண மனசு இந்திரியம் இவைகள்னா இன்னொன்னுத்துக்கு போய் அந்தராத்மாவா இருக்குமா? அந்தராத்மாவா இல்லாத ஒண்ணுத்த போய் நக்கழு கழுவுனாக்க ஹேதுவாச்சு, அது அந்தராத்மா இருக்காது, இருக்காது. அந்த காரணத்தினால இந்த மாதிரி உபாசனை வராது. மனசு அகம், நாமா அகம், இந்த மாதிரி வராது. வந்ததுன்னா விபரீத புத்தி வந்துடும். அதே மாதிரி ஏன் பிரம்மமே நாமா அப்படின்னு சொல்லிட்டு போடாமே, அல்லது பிரம்மத்தை நாமாவா கல்பிச்சுடலாமே, பிரம்மத்தை நாமாவா கல்பிக்கலாமே அப்படின்னு அவன் கேட்கிறான். பிரம்மத்தையே நாமாவா கல்பிச்சு உபாசனம் பண்ணிட்டு ஆசிரியா போச்சு, அப்போ அந்தரியாமையா இருக்கட்டுமே அப்படின்னு கேட்டான். அதுக்கு பதில் என்ன, பிரம்மணி அந்நிய திருஷ்டி, ஒரு பிரம்மத்துல போய் நீச்சமான ஒரு வஸ்துவை பார்க்கக்கூடாது, உபாசனம் பண்ணக்கூடாது, திருஷ்டி விதி வரக்கூடாது, அந்த மாதிரி பார்க்கவே கூடாது. ஏன்னா கதமபின கடத்தை, எப்படியும் உன்னால அதை சொல்ல முடியாது, பொருந்தவே பொருந்தாது, எப்படி சொன்னாலும் பொருந்தாது அது. ஏன்னா சசிய சர்வாதிகத்வா, அனைத்து வஸ்துக்களை காட்டிலும் நதசமஸ்தா பெரியஸ்து திருசியதே, அவனுக்கு சமமும் இல்லை அதிகமும் இல்லை, உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரம்மம் அத போய் மனசா பாரு நாமாவா பாரு அப்படின்னு சொல்லலாமா? அந்த மாதிரி சொல்லவே கூடாது. அப்படி சொன்னாக்க அது விரோதம் வந்துடும். இன்னொன்னு ஏற்கனவே சொன்னோம், மனோ பிரம்மேத்தி பாதித, நாம பிரம்மேத்தி பாதித, வாசம் பிரம்மேத்தி பாதிதன்னு சொல்லிச்சு. த்விதியாந்தமா இருக்கு ரெண்டாவது பக்தி, ரெண்டாவது பக்தி வர்ற சமயத்துல அந்த மனசை பிரம்மமாகப்பார், நாமாவை பிரம்மமாகப்பார், அப்படிதான் அங்க வருது. அதனால அப்படி சொல்லிச்சு, மனசு முதலானவைகள்ல தான் இந்த பிரம்ம திருஷ்டியை தவிர்த்து இவைகள்ல இல்லை, அதனால அதுவும் சித்திக்காது. சசிய சர்வாதிகா, அத மாதிரி அந்யஸ்மின் பிரம்ம திருஷ்டோ பரமிக நியதை லக்ஷணை தத்ரஹ அர்த்தியஹ. அதாவது இன்னொன்னு அந்த மூணாவது விகல்பம் பண்ண பாருங்க, இதுதான் அந்த ஆத்மாவா இருக்கட்டும் மனசு முதலானவைகள்னாக்கா அது கிடையாது. அந்யஸ்மின் பிரம்ம திருஷ்டி, இன்னொன்னுத்துல பிரம்ம திருஷ்டி பண்ணாதான் சரியா இருக்கும், பிரம்மத்துல போய் அந்நிய திருஷ்டி வரவே வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னாக்கா விபரீதமா போயிடுறது, விபரீதமா போயிடுதுன்னு ஒத்துக்கவே கூடாது. ஏன்னா நாமாதி முதலானவைகள்ல பிரம்ம திருஷ்டி பண்ணச்சே, அப்போ ஜெகத்காரணத்துவம்லாம் இருக்கும் இல்லையோ, அந்த பிரம்ம லட்சணம்லாம் அதெல்லாம் வருமா? அது பிரம்மத்துல அப்படியே இருக்கு, அது இவைகளுக்கு வருமா? வரவே வராது. ராஜா பார்த்து வேலைக்காரன் நம்ம சொல்ல மாட்டோம், வேலைக்காரனை பார்த்துதான் ராஜான்னு சொல்றோம், இதுதான் லோகத்துல இருக்காது, அப்பதான் பழமே நமக்கு கிடைக்கும். அதே அபகிருஷ்டமான ஒரு வஸ்துவை ஒத்தனை பார்த்து கீழானவனை பார்த்து உத்கிருஷ்டமான திருஷ்டியை பண்ணினோம்னு வச்சுக்கோங்க, அத மாதிரி நமக்கு பலன் கிடைக்கும். அதாவது வேலைக்காரனை பார்த்து ராஜ திருஷ்டி, மனசை பார்த்து பிரம்ம திருஷ்டி,
அப்படின்னு சொன்னா சரியா இருக்கு. அதை விட்டுட்டு உத்கிருஷ்டமான ராஜாவை பார்த்து நீ வேலைக்கான மாதிரி இருக்கேன்னு சொன்னாக்கா அது நமக்கு கெடுதலை தானே கொடுக்கும், அது கெடுதலை கொடுத்துரும். அந்த மாதிரி நம்ம பார்க்கவே கூடாது. அப்படி பார்த்தோம்னாக்கா நமக்கு விபரீதமான பலன் தான் கிடைக்கும். அத மாதிரி பார்க்கக்கூடாது. வேற எப்படி பார்க்கணும், மனசை பார்த்து பிரம்மமா பார். வேலைக்காரணமா நீ ராஜா மாதிரி இருக்கேன்னு சொன்னாக்கா அதனால தோஷம் வராது. ஏதோ ராஜா மாதிரி கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கான், ராஜா மாதிரி படிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் சொல்லணும் இங்க. அதனால இதுதான் கிரக அர்த்தியக. அர்த்தியகன்னா அந்த அர்த்தத்திலிருந்து விடுபடாம இருக்கும். எதுல வேணாலும் பிரம்மதிஷ்டி பாரு, அதுல ஜெகத்காரணம் முதலான நிகிதமான பிரம்ம லட்சணம் அந்த எல்லாம் வந்து அந்தந்த பதார்த்தத்தை அப்படி நம்ம கிரகிப்போமா? அதை பண்ணவே மாட்டோம், அதை பண்ணவே மாட்டோம். பொதுவா இதுவா சொல்றது, நீ தான் இந்த லோகத்துக்கே ராஜா, நீ தான் இந்த லோகத்தை ரட்சிக்கிறவன் அப்படின்னு சொல்றோம். குழந்தைகளை பார்த்து நிறைய சொல்றோம். இதெல்லாம் சொன்னாக்கா விபரீதமான அர்த்தம் வராது. ஆனால் பிரம்மத்தை பார்த்துட்டு நீ தான் மனசு, நீ தான் நாமா, நீ தான் வாக்கு, நீ தான் தியானம், நீ தான் பலம் இப்படிலாம் சொல்லக்கூடாது. அதாவது இது அவயவம் தான். பெருமாள் கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை சித்தி இருக்கச்சே அதுல நீ தான் பலம் சொன்னாக்கா எவ்வளவு தப்பு. அதனால இந்த மாதிரி வரக்கூடாது. ஆகவே இது வந்து இந்த இதுல நியத்தமான சில லட்சணங்கள்லாம் இருக்கு. அந்த லட்சணங்கள்லாம் வச்சுண்டு குரு நாமாதிகள்ல உபாசனம் பண்றது. அந்த லட்சணங்கள் இல்லாம பண்ணக்கூடாது. ஏன்னா பிரம்மோன்னாக்கா என்ன அர்த்தம், வசந்தது, அது சர்வகாரணன், சிருஷ்டி காரணன், ஸ்திதி காரணன், பிரளய காரணன், அது மாதிரி மோட்ச காரணமா இருக்கிறவன் பரமாத்மா, இந்த மாதிரிலாம் லட்சணங்களை கொண்டு அந்த சாதாரணமான வஸ்துக்களை பார்த்து திருஷ்டி பண்ணணும், உபாசனம் பண்ணணும். இது பிரதீக உபாசனம் தான். இந்த மாதிரி விஷயங்கள்ல போய் எந்த தோஷமும் நமக்கு வராது. ஆனால் அதுக்கு பலன் ஒண்ணும் இல்லை. பலன் வந்து பிரம்ம பிராப்தின்றது கிடையாது. அதுதான் இப்ப திருவுள்ளம் இவ்வளவு நாள் சொன்னதுக்கு என்ன காரணம், பிரம்ம பிராப்தி மோட்ச பிராப்தின்றது இங்க வரவே வராது அப்படின்னு சொல்றதுல திருவுள்ளம் இங்க. அதுதான் கருத்துல இருக்கு. ஆக இந்த ஸ்லோகத்துல சொன்னது என்னது அப்படின்னா பிரதீக உபாசனம். இந்த பிரதீக உபாசனம்னாக்க நிகிஷ்டமான வஸ்துவில உத்கிருஷ்ட திருஷ்டி தான் பிரதீக உபாசனம். அதே உத்கிருஷ்டமான வஸ்துவில நிகிருஷ்ட வஸ்து உபாசனம்ன்றது கிடையாது. அதனால இந்த பிரதீக உபாசனங்கள்லாம் பண்ற சமயத்துல எப்படி அகம் பிரம்மாஸ்மின்னு நாமோ யோகிகள் பண்ணுவாளோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அகம்னு வரக்கூடாது. ஏன்னா இந்த பிரதீகம்லாம் அந்தராத்மா கிடையாது, அல்லது பிரதீகங்கள்லாம் பரமாத்மாவுக்கு சமமானவைகள் கிடையாது. ஏதோ ஒரு காரணத்தை தூக்கி வச்சு சொல்றது அவ்வளவுதான். ஆகவே இதெல்லாம் சரியன்னு பூர்வபட்சமே எழுதப்படாது. இதுல பலன்றது வரவே வராது. அதனால அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்ன ஆத்மத்துவ உபாசனம் இருக்கு பாருங்கோ, அது சுரூபம் நம்மளுடைய. எனக்கு அந்த ஆத்மா எம்பெருமான் நம்ம தியானிக்கணும். அப்ப பெருமாளுக்கு நான் சேஷன் தாசன் சித்திக்கும். அதே மனசல்லாத மாதிரி நம்ம தியானம் பண்றதுனால பலன் இல்லை. அதனால அங்க வந்து பிரதீக உபாசனம் தான், திருஷ்டி விதி தான். அந்த இடத்துல அகம்ன்றது வேண்டாம் அப்படிங்கறத இங்க சாதிக்கிறார். இப்ப ஸ்லோகம் பாருங்க, நாமாதி பிரம்ம திருஷ்டௌ அபி தது அகமிதி பிரத்ய பூர்வவஸ்யாத் பிரம்ம தியானத்த சாமியாத் இது எதி நன கழு அந்தராத்மா பிரதீக ந பிரம்மண்ய திருஷ்டி கதமபி கடதே தஸ்ய சர்வாதிகத்வாத் அன்யஸ்மின் பிரம்ம திருஷ்டௌ பரமிக நியதைஹி லக்ஷணைஸ்தத்ரஹோர்த்ய. கவிதாக்கியகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீபதே வெங்கடேஷாய
வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ.